இப்போ அடுத்து வந்து நம்ம கவின்மணி சார் பேச போகிறாங்க. சார் வந்து டெக்ஸ்ட்டுக்கான தேவை இருக்கா இல்லையா, இருக்குன்னா எப்படி இருக்கலாம், ஸோ அதை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்களும் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க, ஏன்னா டெக்ஸ்ட் நிறையா வாசித்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் வந்திருக்கீங்க. நிறைய பேர் வரும்பொழுது உங்களுக்கு நிறையா டிரான்சிஷன் ஸ்டேஜில் நிறைய சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்களும் நிறைய இந்த டிஸ்கஷனில் கண்டுபிடிப்பாங்க. கவின்மணி சார் அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னன்னா இப்ப நம்மளுடைய இந்த உரையாடல் வந்து சாருடைய தொடர்ச்சியா தான் நம்ம கொண்டு போனாங்க. சார் வந்து ஒரு பிலாசபி பேஸ்ட் ஒரு விஷுவல் ஃபார்ம் பத்தி பேசுறேன். மோடி சார்ந்த இலக்கியம் சார்ந்து ஒரு விஷுவலைசேஷன் அப்படின்னு இந்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் இதெல்லாமே இதை வச்சுதான் ஒரு வடிவம் உருவாகுது, வடிவ கோட்பாடு உருவாகுது. செட்டில்மெண்ட்டாக வந்தார்.
இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, அப்ப அவங்க மூலியம் சாஸ்திரப்படுத்தி அவங்க நேரம் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, செய்யணும் பிரார்த்தனை சில செய்வாங்க, பெற்று போய் அதை ஆரம்ப விதிப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக்சேஷன் எதுவும் கிடையாது சார், ஒன்னே ஒன்னு மெஷர்மெண்ட் பிக்ஸு, எஞ்சான் உடம்பு தான் எஞ்சான் உடம்பு. உதாரணம் சொல்றாங்க, இப்போ விநாயகர்னா விநாயகர் எந்த விநாயகர் செய்யணும், அது பல விநாயகர் இப்போ யோக விநாயகர் அப்படின்னா அதெல்லாம் பிக்சேஷன், இத்தனை அஞ்சு இன்ச்சில் தான் இருக்கணும், இல்லை வயிறு எத்தனை போகணும், காவல் எத்தனை போகணும், எல்லாமே பிக்சேஷன் மெஷர்மெண்ட் பிக்சேஷன் சாஸ்திரமே இதனுடைய சேஃப்டி பிக்சேஷன். அப்போ அதை அப்படியே எதுவும் டிராயிங்கும் அந்த டிராயிங்கை வளர்ச்சி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இப்படி வந்து அதை டாக்குமெண்ட்ஸ்க்காக தான் அங்கே போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு புத்தகம் ஒன்று இருக்குதா, இந்த நீங்கள் இந்த இதில் இருக்கிற மாதிரி செஞ்சேன்னு சொன்னாங்க. அவர் வந்து பட்டையில் வந்து சேர்த்துக்கணும், பட்டையில் முதல்ல அடிப்படை வேலையெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறமா அவங்க கூட இருந்து அது மூத்த சக்தி செய்யறதை பார்த்து அதை பார்த்து கண் பார்த்து கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் இந்த கலை இயக்கம் இந்த கலை டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு மெத்தடாலஜி ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று வந்து ஒரு புத்தகமாக ஆகிட்டா இது நம்மளுடைய இந்த தொழில் போயிடும் அப்படின்ற கான்செப்ட் சரிங்களா. இன்னொன்று இந்த இதை வந்து எல்லாத்துக்கும் இது போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சப்கான்சியஸ் இது வந்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு விஷயமா தான் பாதுகாக்கப்பட்டு மறைமுகமாகவே வச்சுருக்காங்க. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இப்போ சாஸ்திரம் இவ்வளோ கிளாஸ்லாம் வெளியே வராத காரணமே இந்த விஷயங்கள் வந்து முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நமக்கும் தனி விநாயகரோ தனி குழுவனோ தனி சரஸ்வதியை இருந்திருப்பாங்க காமனாக இருந்திருக்காரு. அப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் ஆயிருக்கும். தனித்துவம்னு உபாயிருந்துச்சா தமிழ் அழகைன்னு சொன்னாங்க சார், அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தமிழ் அழகை சார்ந்த வடிவம் நம்ம கிடைச்சிருக்கும், நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்றா இருந்திருக்கோம், விஷுவலைஸ்டாக நம்ம ஒன்றா இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து கல்ச்சரில் வந்து நம்மளை வந்து ஒன்று சேர்க்கறது நம்மளையும் தமிழர்களையும் தமிழர் அல்லாத பிரமாணத்தை ஒன்று சேர்க்கறது விஷ்ணு பாவனை நல்லா கவனிச்சுன்னா தெரியும். கடவுள் வடிவங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் ஒரே ஒரு குளோபலைசேஷன் தான் ஒரு ஆகி அது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் இண்டிவிஜுவாலிட்டியாக இருந்தது தனி தமிழ்நாட்டுக்கு இன்னும் எஃபெக்ட் கிடைச்சிருந்தது. அது காரணம் வந்து இந்த வடிவங்கள் வந்து இந்த ஒரு ஆவணமாகப்படாமல் அந்த வடிவ சார்ந்த வரலாறு வந்து வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை தொடக்கூடாதுன்றதுல மிகப்பெரிய உள்ள அரசியல் இருந்துட்டு தான் இருக்கு நான் பண்ணுறேன். அதுதான் ஆயுதத்தை இந்த சூழல் தான் வந்து இங்கே பிரிட்டிஷ்கார் வந்து 1860 வந்துடுறாங்க. 1800 வந்தாலும் அவங்க வந்து தொழில் செய்ய வந்திருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தாலும் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கைவினைகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா இன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த மாகாணம் சென்னை மாகாணத்தில் வந்து இந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருந்து சென்னை இருக்கு, சென்னை பெங்கால் ஆந்திரா கர்நாடகா இப்போ இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்களை கலெக்ட் பண்ணுறாங்க. வீவி பண்ணுறவங்க நெய்யறவங்க துணியை நெய்யறவங்க அது சாயம் நெய்யறவங்க அது சார்ந்து தொழில் வணிகம் செய்கிறவங்க அப்புறம் வந்து நகை செய்கிறவங்க மர சிற்பம் செய்கிறவங்க கல் சிற்பம் செய்கிறவங்க படம் வரைவங்க கோயில் படம் வரைவங்க அப்புறம் வந்து கோயில் கூட செய்கிறவங்க திருப்பதி கூட ரொம்ப மிகப்பெரிய கால மணி உள்ள பிஸ்னஸ். இப்போ அந்த கொடை செய்கிறவங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட் பல வகையான டாக்குமெண்ட்ஸ் பல என்ன பண்ணாங்க அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. ஈபி ஹேரல் ஆக்சுவலி அவர் பிரெஞ்சுக்கிட்டார தான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து அவர் லெட்டரில் அதை சொல்லி தான் ஈபி ஹேரல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டெக்ஸ்ட் புக் கிரியேட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் இன் இந்தியா அதுதான் ஈபி ஹேரலுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வணி இது வந்து இது வந்து வணிகம் எல்லாமே செதுக்கி கிடைக்கு ஒரு குறிப்பிட்ட இவங்க அது இந்த தலைகள் கூட போக கிடையாது குறிப்பிட்ட ஜமீன்தாரத்தினுடைய பலன் பயன் போகுது அப்படின்ற பெரிய ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ அவங்க சிதறியத்தை ஒருங்கை பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து செய்ய வைக்காது ஒரு இடத்துக்குள்ள வந்து வேலை செய்ய வேலை செஞ்சு அங்கேயான அந்த பொருள் நாங்களே வாங்கிக்கிறோம் இங்கேயே கொண்டு வந்து அதை பணத்தை உங்களுக்கே கொடுப்போம் இடைத்தரகம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படிதான் சென்னை காலேஜில் இருந்து போவாங்க சரிங்களா. அப்போ அலெக்சாண்டர் கண்டர் அப்படின்றவர் தான் வந்து ஃபவுண்டர். அவர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற எல்லாமே ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஏன்னா அனாட்டமிக் சப்ஜெக்ட் சரிங்களா. நீங்கள் பேசிக்காக இப்போ விஸ்வரேஷனாக படம் வரைய தெரிஞ்சவங்க மட்டும்தான் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுப்பாங்க.
சர்வீஸாக கொடுக்கணும். நீ மெமரி வச்சுலாம் கொடுக்க மாட்டேன், வாங்குற மார்க் வச்சுக்கணும். அப்போ எல்லா எம்பிபிஎஸ்மே இந்த ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அவங்க விஷுவல் காட்டணும். அவரை வந்து ஒரு கவர்னிங் வழியாக ஒரு சூப்பர்டென்டென்ட் ஆஃப் காலேஜ்னு சொல்லி அவரை நியமித்து அவரு தலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, முதல் முதல்ல சிறை கைதிகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்கள சிங்கிள் பட்டு தான் அந்த ஜெயில் இருந்து இப்போ இந்த புழல் சிறை அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஜெயில் அப்படின்றது அன்னைக்கு 1850 வந்து சிங்கிள் பட்டுலாம் இருந்தது. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கைதிகளை கொண்டுட்டு வந்து முதல் முதல்ல அவங்க என்ன பயிற்சி தராங்க அப்படின்னா செங்கல் செய்கிற பயிற்சி தராங்க. அப்போ வந்து ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரிப்பன் பில்டிங்கு எல்லாமே லைப்ரரி இதெல்லாம் கட்டுறதுக்கான தேவை உருவாகுது. அப்போ அவங்க வந்து பெரிய சோர்ஸ் மேனுவல் சோர்ஸ் தேவைப்படும். அப்போ இங்கே கிராஃப்ட்மென்ஸ் மீட்டு பத்தாது. அப்போ கூடுதலாக வேணுன்றத கைதிகளை கொண்டு வந்து அவங்க செங்கல் செய்கிற பயிற்சி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரைனேஜ் பைப்பு இந்த பைப்பு இந்த அது செய்யறதுக்கு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க செய்கிறாங்க. செங்கல் செய்கிற சூழ்நிலை தான் அவங்க காலேஜ்லாம் அழகிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து கிராஃப்ட்மென்ஸ் தோங்குறாங்க. அவங்க ஏற்கனவே இந்த பொய்யாக இருக்காங்க இல்லையா, மண்பானை செய்யறவங்க வச்சு பயிற்சிக்கிறாங்க. அது பெரிய சர்வீஸ் அவங்க பயிற்சி கொடுக்க மறுக்கிறாங்க. நாங்கள் சொல்லி தருவோம் அப்படின்ற ஒரு சோசியல் ரிஃபார்ம் தான் நடக்குது. அதெல்லாம் நடந்து தான் அவங்க ஃபில்டர் பண்ணி அவங்க அதெல்லாம் சமாளிச்சு தான் சொல்ல சொல்லி கொடுத்து மற்றவங்களை எல்லாமே சிறைகளையும் எல்லாருமே இருப்பாங்க, எல்லா சமூகத்துக்காரங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து அப்படிதான் வந்து செங்கல் செஞ்சு அந்த செங்கல் வந்து கட்டப்பட்ட மில்லி தான் சென்னையில் எல்லாம் மில்லி. அதை தொடர்ந்து அப்படிதான் வந்து அந்த அடுத்த சமூகம் அது கலையும் உடையுது. கிராஃப்ட்மென்ஸ் வந்து அந்த இடத்துல தான் உடையுது எல்லாம் மற்றவங்களுக்கும் அது பரவல். அடுத்த ஸ்டேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கின அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா இங்கே இருக்கிற நேச்சுரல் சோர்ஸை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. குறிப்பாக சார் சொன்ன மாதிரி இந்த அடையை சார்ந்து நம்ம ஊர் தேனீர்கள் தண்ணி டேஸ்ட் இருக்கும், நம்ம ஊர் மலைக்கு ஒரு ஸ்பெஷல் செடிகள் தாவரங்கள் இருக்கும், நம்ம ஊர் மண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விஷயங்களை காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். விக்டோரியா மகாராணி அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்போ ஃபோட்டோகிராஃபி வசதி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இங்கே வர வச்சு இங்கே நம்ம ஆட்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ட்ராயிங் பயிற்சி கொடுக்குறோம், வாட்டர் கலர் யூஸ் பண்ணி தராங்க. அவங்களும் இந்த மெட்டீரியல் வாட்டர் கலர் ஷீட் அந்த ஷீட் எல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அதில் தான் ரவி அம்மா ஃபோக்கஸ் ஆகிறாரு. இங்கே செவன்டீஸில் வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் டெக்னிக் நிறைய நெட்டில் தப்பாகவே இருக்குது. இஸ் எ ஃபாதர் ஆஃப் மாடர்ன்றாங்க, இஸ் எ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெக்னிக். நவீன யுக்திகளை பயன்படுத்துறது தான் அவர் முதன்மையானவர். அவர் என்ன அவர் அரசர்ன்றதுனால அவர் ஈஸியாக மெட்டீரியல் வாங்கி அவர் யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு பிரேக் படிக்கிறார், தரிசோ படிக்கிறாரு. அது ஒரு பக்கம் இந்த கைவினைகள் எல்லாத்தையும் ஒரு பொது உடைமையாக்குறது வந்து அந்த 1850 தான் நடக்குது. 1850 to 1867 பெரிய கோல்டன் பீரியட் ஆஃப் வாஷிங்டன். அப்போ அப்போ தான் வந்து அந்த குலத்தொழில் அப்படிங்கிறது மாறி பிறவங்களை பற்ற மற்றவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்னா டெக்ஸ்டாக இல்லை, பாட புத்தகமாக இல்லை, ஒரு நோட்ஸ் மாதிரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப பாதுகாப்புப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு டெக்ஸ்ட் இல்லை, கையில் இல்லை. ஆனால் இப்போ சாதம் சொல்கிற மாதிரி லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுது. மணிமேகலை இப்போ பௌத்த ஏன் வந்து இப்போ பௌத்தம் வந்து ஆட்டுடைய ஆராய்ச்சியாக வந்து பௌத்தம் மதம் எங்கே இருந்ததுன்னா அவங்க வந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணுறதே இருக்காங்க. இப்போ நீங்கள் கலை வரலாறு இருந்து நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிங்க எல்லோரும் வந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு புரியும். இப்போ நீங்கள் எல்லோரோட அடையில பார்த்தீங்கன்னா எல்லோரோட சாதத்து மாதிரி இந்த மூக்கு எல்லாம் உழைச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லோரோட பௌத்த முகங்கள் அந்த அடகு வந்து மூக்கில் தெரியும். அந்த மூக்கை உடைச்சு அந்த முகத்துல சிற்பத்தினோட அடகு போயிருந்தாங்க. கரெக்டாக மூக்கெல்லாம் உடைச்சிட்டு இங்கே இந்து ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 16 இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஈக்குவலாக இல்லைன்றது மூக்கு உடைச்சிருக்காங்க. அதனால தான் மூக்கு விடப்பட்டாமல் அவமானப்படுத்துறது. மூக்கு நம்ம ஊரில் எதார்த்தமாக சொன்னாங்க, மூக்கு விடப்படுத்தாமல் அவமானப்படுத்தாங்க அப்படித்தான். அப்புறம் அந்த மூக்கை உடைச்சிட்டாங்கன்னா அவர் அடையாளம் இருக்கணும், கண்ணு வாய் எல்லாமே இருக்கலாம். ஒரு மனிதன் கேரக்டர் மூக்கு தான். அப்போ அந்த மூக்கை உடையும் இப்படி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ இந்த எது சொல்லுவாங்கன்னா அந்த பௌத்த நூல்களில் வந்து நிறைய ஓவியங்கள் சிற்பங்கள் கைவினைகள் சம்மந்தப்பட்ட நிறைய குறிப்புகள். இன்னைக்கு சிலப்பதிகாரம் தான் பெஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கான இங்கிலீஷ் புக்காக இருந்தது. சிலப்பதிகாரம் வடிமையில அதில் தான் வந்து எல்லா கைவினைகள் பாய் எப்படி நெஞ்சிருக்காங்க, எப்படி கோரை எடுத்து ரெடி பண்ணி அதை எப்படி கலர் பண்ணி நெஞ்சிருக்காங்க, பாய் நெஞ்சது, துணி நெஞ்சது,
ஓரணிஞ்சது அணிகரன் எப்படி வந்து ஒரு பத்தர் வந்து எப்படி வந்து கார்மெண்ட்ஸ்ல பண்றாரு, அது என்னென்ன வகையில எத்தனை வகை அணிகள்லாம் பண்றாரு அப்படின்னு வருது. அதுல ஒரு டிபேட் தான் கண்ணைக்கு வந்து முத்து வச்சு டிபேட் பண்ணுவாங்க. அரசனுடைய உன்னுடைய அந்த உன்னுடைய ராணியுடைய பழைய கிடை என்னுடைய உயர்ந்தது முத்துல செஞ்சது வைரத்தில் செஞ்சது முத்துல செஞ்சு சொல்றாங்க. அப்ப சொல்றவரப்ப தன்னைக்கு எவ்வளவு பெரிய செல்வந்தது கொடுத்த பெண் அவ எத்தனை வகையான நகையெல்லாம் அணிந்திருந்தா அந்த நகைகளை எப்படியெல்லாம் செய்யப்பட்டது அது யாரால செய்யப்பட்டது எல்லாம் வரலாறுகளும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஓவியத்துக்கான முதல் இலக்கண நூல் என்னது மாதவி. மாதவி வந்து நம்ம போனுடைய காதலின்னு சொல்லி சுருக்கிடுவாங்க. அந்த அம்மா மிகப்பெரிய லெஜெண்டா இருந்திருக்காங்க. நுண்கலைகள் அத்தனை கற்றுள்ள அந்த அம்மாவுக்கு நடனம் தெரிஞ்சிருக்கு, நாட்டியம் தெரிஞ்சிருக்கு, ஓவியம் தெரிஞ்சிருக்கு, சிற்பம் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே அவங்க தெரிஞ்ச ஒருத்தவங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் பின்னாடி தேவதாசுக்கு கேவலமா மனசு சொல்றாங்க மனசாட்சி எல்லாம். அப்ப அந்த மாதவியுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இலக்கண நூல் எழுதிக்கிறாங்க இன்னைக்கு வந்து. அப்ப இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல கலையை சார்ந்து இருந்த நூல்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணலாம், அது எல்லாத்தையுமே காலி பண்றாங்க. இதெல்லாம் இது இலக்கியம் தமிழ் இலக்கியங்கிறத பாதுகாத்து வச்சுட்டாங்க, இல்லைன்னா அதையும் அழைச்சிருப்பாங்க, அதை அழிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வெளியே பேசுறது தனியா பேசுறது சிலப்பதிகாரம் மணிமேலையும் பேசுவாங்க. அதை நீங்க அதை வந்து பிரிச்சு சேப்பரைஸா பாருங்க. அதுல வந்து சில தமிழ் கலைக்கான சிற்ப சிலப்பதிகாரம் என்னவா இருக்கு, தமிழ் கலைகளுக்கான மணிமேகலை என்னவா இருக்கு, நீங்க பிரிச்சு சொல்லுங்க. தமிழ் அறிஞர்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தமிழ் அறிஞர்கள் எல்லாமே ஜாதி பட்டவராக இருக்காங்க, இல்லைன்னா சமயப்பட்டவராக இருக்காங்க. ஒரு சமயத்துக்குள்ள நின்றுதான் தமிழ் ஆய்வு பண்ணியிருக்காங்க. உன்னுடைய மொழியுடைய அடையாளமே சேர்ந்திருக்காங்களோ தரமான இல்ல காரணம் எல்லாமே ஒன்று மொழி சார்ந்தே இருக்குது, ஒன்று சாதி சார்ந்தே இருக்குது. ரெண்டு மனநிலையும் தான் நம்மளுடைய தொன்மையை அழிச்சு இது ஓரளவு காப்பாற்றுதான் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரங்களும் இங்கிலீஷ்காரங்க தான் சரிங்களா. அவங்கள நம்ம குறைஞ்சபட்ச அடையாளம் கிடைச்சிருக்க அப்படி நம்மளுடைய கைவினைகளுக்கான நூல்கள் இருந்தத நம்ம வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு. டீச்சர்ல வந்து இப்ப நான் தொகுப்பு வச்சிருக்கோம், பின்னாடிக்கு ஒன்று நல்ல ஒரு வாய்ப்பு தமிழ் இலக்கியங்களையும் ஓவியங்களையும் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப எங்க காலேஜே பாத்தீங்கன்னா 175 இயர்ஸ் வரும், 1850 ஸ்டார்ட் பண்ண இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மைனாஸ் காலேஜ். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு புத்தகம் கிடையாது. முறைப்படுத்தப்பட்ட ஒரு போராடி வாங்கிக்கோ நாலு புத்தகம் வாங்கிக்கோங்க ஆர்ட் எஜுகேஷன் சொல்லி
அப்ப இந்த ஆர்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்பை எப்படி ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்வியா இருக்குன்னா இங்கெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம புக்கோ எழுதுறது முடியாது. ஆனா வந்து இன்ஜினியரிங் தொழில்முறை கல்வி தான், நம்ம தொழில்முறை தான் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக்ல தொழில்முறை கல்வி தான். பட் ஆனால் அவங்க அழகான புத்தகம் டெக்ஸ்ட் சார், ஒரு ஐடி வெல்டிங் படிக்கிறான் பையன், வெல்டிங்க்கு ப்ராப்பர் புக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு. இப்போ அவங்களுக்கு சாத்தியமாகிறப்ப நமக்கு ஏன் சாத்தியமாகாது அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப தான் அவங்க யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு சிந்தனை, நமக்கு புக்கில் தேவையில்லை, நம்ம புக்கு எழுத முடியாது அப்படின்ற ஒரு இது. ஆனால் அதை தாண்டி ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு துறையாக இயங்கிட்டு இருக்கு, அது டீச்சிங் மெத்தடாலஜி ரிசர்ச் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து சார் சிந்தனை எனக்கே பாதி புதுசாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆர்ட்டும் கிராஃப்டும் ஒரு ரிசர்ச் ஏரியாவில் போகவே அப்படியே அவங்கவுங்களோட சார் தெரிஞ்சு சார் தெரிஞ்சுச்சுக்காங்க. அவங்களுடைய இப்படி வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கதை சார்ந்த கதை கைகளை சார்ந்த நூல்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், கத்துக்கிறதுக்கான பயிற்சி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். நன்றி சார். சார் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே ஒரு ஆர்ட் ஃபார்மா இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது இல்லை ப்ரொஃபஷனலைஸ் பண்றதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இது, உலகளாவிய சிக்கல். ஈவன் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷில் கூட இதே டிரான்ஸ்லேஷன் நடந்துச்சு. கணபதி சபதி என்ன ட்ரை பண்ணாரோ மகாபலிபுரத்தில் இதே தான் 17-18 ஆங்கில யூரோப்பில் நடந்தது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் யாருக்குமே பெரிய ட்ரைனிங் இல்லை, அவங்களா அவங்களோட கற்பனை திறனில் வரைவாங்க. அது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்காக அதை மாற்றும் பொழுது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டோடு சேர்ந்து எலிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள். ஸோ அதே மாதிரி ரவி ஒருவன் மாதிரி அங்கேயும் இது வந்து ஒரு எலீட்டுக்கான ஒரு கல்ச்சராக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. ஸோ சும்மா வந்து உட்காருங்க, நீங்கள் 2 நாள் உட்காருங்க, 3 நாள் உட்காருங்க, 4 நாள் உட்காருங்க, 1 மாதம் உட்காருங்க, 6 மாதம் உட்காரதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை பிடிக்க முடியும் அப்படின்னு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே தெரியாமல் திடீர்னு சடனாக எப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அங்கே ஒரு டிமாண்ட் ஏற்படுது, ஓகே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அதை மாற்றினோன்னா தான் என்ன பண்ண முடியும், நம்ம இவங்கிட்டருந்து வெளியே வந்து தனியாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ட் ஃபார்மை கம்ப்ளீட்டாக டெக்னிக்கலாக டெக்ஸ்டுவலாக மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் தான் ஆர்ட்டுக்கான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு இல்லை எப்படி அதை வரையும் ஒரு லேண்ட்ஸ்கேப்னா என்னென்ன விஷயங்கள் அந்த கிராமர் ஸோ எப்படி பண்ணணுன்றதை அவங்க டெக்ஸ்டுவலாக அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இங்கேயும் நம்ம இபி கவேல், அனந்தகுமார சுவாமி, அதுக்கப்புறம் சார்ட்டர்டு, அப்புறம் ஹண்டர், இவங்க எல்லாரும் இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பாம்பேலேயும் இதே மாதிரி ஜேஜே டாட்டா பின்னாடி வந்து ஜேஜே டாட்டா அவங்களோட இதில் வந்து ஒன்று உருவாகும். ஸோ ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வரலாற்று விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஆர்ட் ஸ்கூலில் டெக்ஸ்ட்னு ஒன்று கிடையாது. இவங்க போய் டிபேட்டே பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் ஆர்கைவ்ஸ் இருக்குது. என்னென்னா இதுக்கு வந்து பாரம்பரியமாக தொழில் கற்றுக்கிட்ட ஒரு ஆசிரியரை போடாத வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இங்கே எடுக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸும் வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரலை இங்கே சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸே வரலை. ஸோ அது இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியும் இவ்வளோ காசு செலவு பண்ணியும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வரலை அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டிபேட்டுக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்குது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதே சார் சொன்ன அதே ரீசன் தான், என்னென்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒன்று சாதிய தொழிலாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு, அது அப்படி தான் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் அது உண்மை கிடையாது, நிறையா ஆர்ட் ஃபார்ம்ஸில் அது உண்மை கிடையாது. சாதிய தாண்டிய கலை பரிமாற்றம்ன்றது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இப்போ நான் பண்ண 2-3 கேஸ் ஸ்டடீஸில் அது ஆப்வியஸாகவே தெரியுது. மாற்று சமூகத்தினர் வந்து இன்ஸ்டிடியூஷன் இல்லாமையே அது ரொம்ப எக்ஸம்ஷனாக இருக்குது. எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி நீங்கள் வந்து ஒரு டாமினேட்டடாக ஒரு ரூரல் பீப்புளாக வந்து அவங்க தான் இருப்பாங்க. அது அதுதான் நீங்கள் அது இவரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே இருக்கான். நீங்கள் வந்து ஆர்டிசான்ஸ்னு சொல்லிட்டாலே அவங்கள சாதிய தொழில் உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறது
நிப்பாட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க கையில் மெட்டீரியல் இருக்காது. முக்கியமான விஷயம் அவன் சொல்கிறது அவங்க வந்து ஷோகேஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட வந்து மெட்டீரியல் சர்ப்ளஸாக இருக்காது. சர்ப்ளஸ்னால் இப்போ ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி மாதிரி பத்து பொம்மை செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க, வந்தோடனே எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக அதை சீக்ரெசின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட சர்ப்ளஸ் கொண்டு வர அளவுக்கான வெல்த் வந்து இவங்கள்ட்ட கிடையாது. எப்பவுமே பேட்டர்னைஸ்ல தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்த பிறகு தான் போய் மெட்டீரியல் வாங்குவாங்க, மெட்டீரியலை வாங்கின பிறகு தான் ஆர்ட் ஒர்க்கில் இறங்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஷோகேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கான வெல்த்தோ சர்ப்ளஸோ வந்து மெட்ராஸில் இருந்த அட்லீஸ்ட் நான் வாஸ்தவ வரைக்கும் சொல்கிறேன், மெட்ராஸில் இருந்த ஆர்டிசான்ஸுக்கு வந்து இல்லை. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியல தெரிஞ்சுக்கவும் முடியலைன்னு அவங்க டிபேட்டில் திரும்ப திரும்ப ஹண்டரும் இபி கவெல்லி இவங்கெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களும் எந்த டெக்ஸ்ட் புக்ஸும் அவங்களுக்கும் ரெடி பண்ண முடியல. காரணம் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஆர்ட் ஸ்கூலில் வந்தோடனே அவங்க ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எதுவுமே எடுக்கல. அதில் ரொம்ப லேட்டாக தான் நம்ம மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியே வரலாற்று வரும். அது வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் இண்டஸ்ட்ரியல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் தான் அவங்க இங்கே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுதான் அவங்களோட அஜெண்டா. அவங்களுக்கு இங்கே அல்மேரா செய்யணும், சேர்ஸ் செய்யணும், பீரோ செய்யணும். ஸோ இதுதான் அவங்களோட அஜெண்டா. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்பயே அவங்க ரொம்ப கிளியராக கார்பெண்ட்ரி தான். அதுக்கு மெயினாக அவங்க இன்னும் புஷ் பண்ணது டிராயிங். டிராயிங் அண்ட் கார்பெண்ட்ரி இஸ் த பேசிக் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இது முதல் உலக தொழிலாளர் மாநாடு வந்து ஒரு உற்பத்தி மாநாடு நடத்துறாங்க, லண்டனில் நடத்துகிறாங்க 1910 நினைக்கிறேன். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்டோரியா மகாராணி அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த வர்த்தகம் கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து இண்டஸ்ட்ரியலாக மாற்றணும், அது வந்து குறு வணிகத்தை வந்து பெரு வணிகமாக்கணும். இப்போ குளோபலைசேஷன் ஆகணும் அப்படின்றப்ப பெரு வணிகமானால் தான் உலக மயமாக கொண்டு போகணும். அப்போ நீ வெறும் கிராஃப்ட்மேன்ஸும் ஒரு ஏரியாவுக்கான இதாக வச்சுட்டே அப்படின்னா அது பெரு வணிகமாக மாற்ற முடியாது. அப்போ தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ எல்லாத்துக்கும் பெரிய அளவில் பயிற்சி கொடுக்குறாங்க, இங்கிருக்க ஒர்க்கை கொண்டுட்டு போயிட்டு அந்த மாநாட்டை டிஸ்பிளே பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாமே வராங்க. வரப்போ தான் வந்து நம்ம இந்தியா சார்பில் இருக்கிற நம்ம ஊர் ஃபர்னிச்சர்ஸ், நம்ம ஊர் ஜுவல்ஸ் டிசைனு, நம்ம ஊர் வீவிங் அந்த எல்லாமே, அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கருப்பூர் சேரீங்கள் கொடுத்தாங்க, கோல்டில் வச்சு வீவ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மீட்டர் நீளத்துக்கு அந்த புடவை மட்டும் இருந்துச்சு, கொடாடி கருப்பு புடவைமான இந்த மாதிரியான வீவிங்கு, கோல்டு வச்சு நெஞ்ச வீவிங்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெட்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான செம்பு உலோகங்களை பயன்படுத்தி செஞ்ச சிற்பம் மட்டும் இல்லாமல் நிறைய பயன்பாடு பொருட்கள் சார், கூச்சா நம்ம எச்சி துப்புறது இது அந்த மாதிரி அன்றாடே நம்ம பயன்பாடு ஸ்டிக்கு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பயன்பாட்டு பொருள் சார்ந்து அந்த கலையை கொண்டு மாற்றுறாங்க. அவங்க மாற்றி அதை டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்போ அது பெரிய எக்ஸ்போசர் ஆகுது, இங்கே இவ்வளோ பெரிய கிராஃப்ட் நடிச்சுட்டுருக்கா, அது இவ்வளோ பெரிய கிராஃப்ட் இருக்கிறப்போ தான் இந்த மனிதர்கள் இங்கே வராங்க. அப்போ அவங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டில் வச்சு பெரிய அளவில் அது முதலீடு பண்ணி பிஸ்னஸாக மாற்றுறாங்க. அப்படிதான் கொண்டு போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க எல்லாருமே தேவைப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இருந்தால் பார்த்தாது, எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறப்ப தான் அந்த பயிற்சியை இண்டஸ்ட்ரியாக மாற்றுறாங்க. அப்படிதான் சார் அது வருது. இன்னொன்று விக்டோரியா முன்னாடி நம்ம காலேஜ் வந்துருக்காங்க சார், அந்த குறிப்புகள் இருக்கு, அந்த மாதிரி தான் உருவாக்கிட்டேன். ஆனால் வந்து அதனால்தான் அவங்க ஃபோக் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ண ஃபோக்கஸ் வந்து சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் காரணமே சார். அவங்களோட நோக்கம் வந்து கல்விங்கிறது கல்வியாக மட்டும் சொல்லாமல் அது தொழிலாக பார்த்துருக்கேன், அது வந்து ஒரு பற்றையாக தான் பார்த்துருக்கேன். அந்த பற்றையில் வந்து கிராஃப்ட்மேன்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், என் ப்ரொடக்ஷன் வந்தால் போதும், அது பையனுக்கு முறையாக சொல்லிக் கொடுத்து முறையாக படித்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான காரணம் பத்தாது இல்லை, அதனால தான் அந்த அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அதனால சிலபஸ் எல்லாமே இருந்துச்சு, சிலபஸ்க்கான டிஸ்கஷன் நிறைய நடந்தது. ப்ளஸ் அவங்களுக்குமே ட்ரெயின்டான டீச்சர்ஸ் இல்லாத ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சார் சொன்ன மாதிரி சர்ஜன்ஸ் வந்தாங்க, மெடிக்கல் சர்ஜன் இல்லைனா மெடிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சூப்பரிண்டென்டென்ட் இந்த ஸ்கூல்ஸ் அது யாராவது நான் ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்போ அப்புறமா தான் நம்ம ஊர் வந்து டீச்சராக அட்டன் பண்ணுறேன். இப்போ மெட்டல்னா மெட்டலில் எந்த விஸ்வகர்மா யாரோ அவங்க கொண்டாந்து, மர வேலையில் யாரோ அவங்கள கொண்டாந்து நீ படிக்கணும்னா பரவாயில்ல, நீ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டராக சம்பளம் வாதியார் வேலை செய்யணும். நம்ம ஆட்களே அதுக்கப்புறமா அப்ராய்ன்மெண்ட் பண்ணுறாங்க, அது வந்து அப்படியே நம்ம ஆட்களில் ஆசிரியராக வராங்க. ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, அதான் முன்னாடி டிஸ்கஷன் நடக்குது, யாரும் வரல, ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் யாரும் வரல. அப்புறம் அதாவது நம்ம ஊர் நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து சேர்க்கணும்,
சமச்சீரான ஒரு வளர்ச்சிங்கிறது ஒரு எப்போ உருவாகுனா நீங்கள் முறைப்படுத்தப்பட்ட கல்வியை மாற்றணும். கல்வின்னு வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கு தான் பேசு. நீ கிராஃப்ட் மேன் ஸ்கில்லில் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கலாம், பட் ஆனால் அது வந்து உங்கள் இண்டிவிஜுவலாக தான் வளர்க்கு. நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்தமாரி பாடம் படித்தா பையன் வந்து படித்தா படிப்பில் கவனம் போயிடும், ஒர்க் மேன்ஷிப் குறைஞ்சுன்னு நினைக்கிறாங்க. அவன் புரிஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுவான், படிச்சுட்டு பண்ணால் என்ன வரலாறு தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுறப்ப சார் சொன்ன மாதிரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் அழகாக செய்வான். என்னன்னே தெரியாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி அது மட்டும்தான் வரும். அதை தான் பெரிய லெஜெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ளே அந்த புரிதல் இல்லாதனால தான் டெக்ஸ்ட் புக்குங்களே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டமாகறாங்க. இப்போ நீங்கள் அதனுடைய தாக்கம் என்னென்னா, நீங்கள் சொல்லும்போது பள்ளிக்கூடங்கள்லேயும் வளரல, அந்த கலை மாணவர்கள் மத்தியிலும் வரல, கல்லூரிக்கு வந்து இங்கே கல்லூரியிலுமே வளரல. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் 4 வருஷம் ஒரு பையன் படிக்கிறான், பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் படிக்கிறான், விஸ்காம் படிக்கிறான், அந்த துறை சார்ந்த அடிப்படை அறிவே இல்லாமல் 4 வருஷம் முடிச்சு வெளியே போகிறான். அது அதனால் அவன் எப்படி அவன் அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி பேசுவான், எங்கேயுமே பேச முடியாது. தெரிஞ்சாதானே அவன் படித்தாலுமே உனக்கு வேலை அதை வச்சு வேலை வாங்கிக்கிறான். அது ஒரு கம்பெனியில் டிசைனராக போயிடலாம், ஏதாவது ஒரு பட்டையில் நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சி சம்பாரிச்சிடலாம், அப்படி போயிடலாம். ஆனால் அந்த துறை வளர அப்படி தான் போயிட்டுருக்கு. சமுதாயம் சார்ந்தே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணல சார், அப்பா பண்ணுறாங்க.
ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்டோட ரேஞ்சும் ப்ராக்டிஸோட ரேஞ்சும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே வரும்போது? டெக்ஸ்ட் ஒரு ரெண்டே பிரிக்கல ஆக்சுவலாக, பட் ஆனால் ப்ராக்டிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் என்னவாக இருக்குது? படிக்கும்போது 4 வருஷத்தில் நம்ம ஓகே டிகிரி வாங்கணுன்றது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், பட் ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஒர்க் ஷாப் வைக்கும்பொழுது ஒரு ப்ராக்டிக்கலாக ஸ்கில்டாக இருக்க வேண்டியது அவசியம் தான், கண்டிப்பாக அதுவும் தேவைப்படும். ஸோ அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் சொல்லலாம்? ஆ சரிங்க சார், ப்ளீஸ். எப்படின்னா தொழிலாளியாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் வரும்போது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் நல்லா வரைவாங்க, ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக வரைய வராது. அப்போ என்னன்னா பயிற்சி அதிகமாக பண்ணிருக்கேன். மீதி பசங்கன்னா ஒரு 1 ஹவர் போட்டால் போதும், ஆனால் நான் கிளாஸ் உட்காந்துன்னா 3 ஹவர் 4 ஹவர் போடுவேன். பயிற்சி அதிகப்படுத்திட்டே இருக்கும்போது வெறும் பயிற்சியை மட்டும் அதிகப்படுத்தினா மட்டும் நம்மளோட ஸ்கில்லை வந்து மற்றவங்களுக்கு இது பண்ண முடியாது. பயிற்சியோடு சேர்ந்த அந்த எந்த மாதிரியெல்லாம் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்ம வரைகிற டிராயிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருக்கு இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சதாக வரையலாம். அந்த மாதிரியான அவர் சார் சொன்ன மாதிரி அந்த பகுப்பாய்வு கட்டுப்பாடு இல்லை, அதனால தான் கழிவு நான் பெரியவர்கள் ஆகல, அதனால தான் காரணம் என்னென்னா பத்திரம் கொடுக்கணும்னு எங்கள் காலேஜில் போடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா டீச்சர்ஸுமே ஒரே பேர் தான் போடுவாங்க. பற்ற அதாவது சொல்கிற மாதிரி இப்போ குலக்கல்வியில் என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. எனக்குமே டவுட்டாக இருந்துச்சு, அது ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டும் அவங்க பசங்களோட எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு அவங்க மட்டும் ஃப்ரீயாக பேசலாம், இப்போ வேற ஒன்றும் ஃப்ரீயாக பேச முடியாது. அவங்க டக்குன்னு நம்ம இத்தனை மார்க்கு கை வச்சுருவாங்க, நம்ம அதிகமாக அவ இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஜாலியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம்னு ஒரு சில வீப்புலாம் சொல்லுவாங்க. அம்மா அந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த வீப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க போகிறது தான் தப்பு. பத்துக்கு பிறமும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் நம்மளோட சிற்பிகள் எந்த மாதிரி மரபு சிற்பிகள் பார்த்துருக்காங்க, அவங்களோட நோக்கம் எந்த மாதிரி இருந்திருக்கு, இல்லை அவங்களோட செயல்பாடு எந்த மாதிரி இருந்து அதை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிந்தனை இருந்திருக்கு, ஒரு இலையை எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க, பயிரில்லாமல் இருந்து அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்க முடியுமா, கற்பனை திறன் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, நல்ல சூழல் இருந்திருக்கும், என்னதான் அரசு வந்து அடிப்படையை வச்சு ஒரு வேலை செய்ய சொன்னா கூட அதை மீறி தனித்துவமாக எப்படி பல்லவ சோழ நாயகர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க முடியுது. ஏன் இப்போ பல்லவ அப்புறம் சோழ ஆண்டுக்கு வரும்போது இப்போ பல்லவ மாதிரியே அதே மாதிரி தானே பண்ணிட்டு வந்துருக்கணும், ஏன் மாறி அந்த இடத்துல சோழருக்கும் பல்லவக்கு ஏன் வித்தியாசம் தெரியுது, விஜயநகருக்கு வித்தியாசம் தெரியுது, அதையும் தாண்டி சக்தி வந்து அவங்களோட கருத்தை பதிவிக்கணுன்ற ஒரு நோக்கம் இருந்துருக்கு. அது இல்லாமலாம் இல்லை. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு பட்டை ஆரம்பிச்சுட்டு எப்படி டெவலப் பண்ண முடியும், வெறும் பயிற்சி பண்ணால் மட்டும் பட்டை டெவலப் பண்ணவே முடியாது, விஷயம் தெரிஞ்சிருக்கும். விஷயம் தெரிஞ்சாதான் இந்த காலத்தில் குலக்கல்வி முறையிலேயோ இல்லை கம்யூனிட்டி பேசுகிற வரவங்களோ அவங்களுக்குமான பயிற்சி முக்கியமாக இருக்கலாம், அவங்க அப்பா பேசு அவங்க பேரை வச்சு வந்து நான் பண்ணுவேன். ஆனால் நாங்கள் வரும்போதே எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், புதுசாக வரால் எப்படா இருக்குது விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க எங்கள்கிட்ட வருவாங்க. அதுக்கு முக்கியமாக வரலாறு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆறாம் காலங்களில் இருந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு விழுந்தனா எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைக்குமே எங்களுக்கு தெரிஞ்சிடணும், தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த இது பண்ண முடியும். ஒரு சிற்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட சிற்பமாக இருந்தாலும் சரி, குழு சிற்பமாக இருந்தாலும் சரி, இயற்கை காட்சிகளாக சொல்கிறாரு எங்களுக்கு அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸாக பண்ண முடியும். ஒரு ஒரு மரத்தில் ஒரு இலையாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், அதோட அனாட்டமி தெரியணும். ஒரு டாக்டருக்கும் அதுக்கு அறிவு இருக்கணும், எங்களுக்கும் அந்த அறிவு இருக்கணும். சிற்பி எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே அது வந்து ஒரு குறையோட நின்றாது, அது பல பலத்துக்களே மாதிரி தான். அதுமாரி தான் அதுமாரி ஒரு தொழில் புதுசாக பற்ற ஆரம்பிக்கணும்னா வெறும் பயிற்சி மட்டும் இருக்கக்கூடாது, தொழிலாளர் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் காலேஜில் வந்து தொழிலாளி தான் உருவாக்குறாரு, ஆனால் தொழிலாளிகள் இன்னுமே நானும் சார் கேட்குறேன் முறையான ஏற்பட்டு சார் இப்போ பத்திரம் பொறுமை இருக்கு அதுக்கு முழு வடிவம் கிடையாது, இப்போ எவ்வளவோ மரம் செடி கொடிலாம் இருக்கு அது அவ்வளோ கற்பனைத்தன்மையாக ஒரு மரபில் கொண்டு இருக்கிற ஐடியா, அந்த ஐடியா என்ன ஆகிருக்கும் அந்த காலத்து சிற்பிகள் வந்து அந்த மரத்தையோ அந்த செடி கொடியோ எந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, எந்த வியூவில் பார்த்துருப்பாங்க, நம்ம எந்த வியூவில் பார்த்து இப்போ நேராக ஒரு காட்டில் எடுத்து போய்விட்டா ஒரு மரபு மாணவன் இந்த இந்த மரத்தை மரபு மரபு வழியாக வரையணும் யாருக்குமே வரைய தெரியும், ஒரு மரத்தை கூட வரைய தெரியும். அது
ஒரிஜினல் பேர் தான் போடுவாங்க. உண்மையிலேயே ஒரு சுக்கும் சிற்பமாக இருக்கட்டும், ஒரு ஒரு குரங்கா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மரபு அதுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. மொத்த முடியெல்லாம் அடிச்சுட்டு போகலாம். இப்போ ஈஸியாக அடையாளம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாதவங்க படத்துக்கு போயிருந்தோம், ஈஸியாக கருப்புன்னு சொல்லிட்டு தருவாங்க, ஆனால் பேருக்கு கிடையாது மக்காச்சோளம். அந்த காலத்தில் மக்காச்சோளம் பற்றி அதிகமாக இருந்துருக்கு, அந்த மக்கள் சாப்பிட்ருக்காங்க, அதை எப்படி வந்து அது கருக்காக கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது மாதிரி மக்கள்கிட்ட இந்த ஃபீல்டில் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் மார்க்கு பற்றின முழு அந்த இதே தெரியல, மார்க்குனால என்னன்னு தெரியல. வேற எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதால நம்ம அடுத்த வாரம் விழிப்புணர்வு பண்ண முடியும், ஃபஸ்ட் நம்மளுக்கே தெரியல மார்க்குனா என்னது. இப்போ எல்லாமே மாடலாக இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, தப்பா மீடியா ரியலிசம் அந்த மாதிரி போகிறாங்க, இருக்கிறத அப்படியே பண்ணுறாங்க, இருக்கிறத உணர்ந்து எப்படி இன்னும் அழகாக பண்ணலாம் அப்படின்றது தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்சாதான் மார்க்கு ஃபீல்டில் நல்லா வர முடியும். இப்போ பத்து பசங்களில் நான் தனித்தன்மையாக தெரியுதுன்னா, இப்போ என் ட்ராயிங் மட்டும் தனித்தன்மையாக தெரியுதுன்னா அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான். இப்போ பத்து பசங்க என் கூட படிக்கிற பசங்க, நானும் போடுறேன் அந்த பசங்களும் போடுறாங்க, அவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, புரிதல் பேரில் போட்டால் மட்டும்தான் அது ஒரு தனித்துவமாக வரும். நம்ம அதுக்கு பக்கம் வச்சா கூட நம்மகிட்ட தேடி விடுவோம், அந்த ஒர்க்கு நல்லாயிருக்கும். படிக்கும்போதே ரெண்டு மூணு பேருக்குலாம் என்ன வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, ட்ராயிங் பார்த்து ஸ்கல்ச்சர் பார்த்து சார் பட்டில் ஒர்க் பண்ணேன். பயிற்சி இருந்தாலுமே அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுருந்தா மட்டும்தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்ம நல்லா வரணும்னா பயிற்சி அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் கம்யூனிட்டியாக தான் பார்க்க மாட்டாங்க. அவங்க பொறுத்தவரைக்கும் அந்த ஆர்ட்டு நல்லா இருக்கிறாருன்னு போனால் நல்லா செஞ்சு தருவாங்க அப்படின்னு நம்மகிட்ட வருவாங்க. பற்ற போடணும்னா அதுதான் நம்ம நல்லா மரபை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் பற்ற போட்டு தனித்து நிற்க முடியும். சார் இந்த அளவுக்கு தனித்து நின்றுருக்காங்கன்னா அவருக்கு ரியலிசம் தெரிஞ்சிருக்கு, வரலாறு சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு இப்போ சாரை சந்திக்கிறவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் வந்து சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும். சார் வரலாறு பற்றி பேசும்போது பரவாயில்ல விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேலை கொடுப்பாங்க. கடைசி வரையே அந்த அஞ்சு பத்துக்கு பாம்பரம் மட்டும் வாங்கி போடுறாங்க, அது வேறு விஷயம். அதையும் தாண்டி நம்ம வெளியே வரணும்னா வரலாறு சம்பந்தமாக பேசணும் மட்டும்தான் அப்படியே நம்மளோட சரௌண்டிங் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த அஞ்சு பத்து மக்கள்கிட்டே தான் நம்மளோட விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கும், அவங்களே விழிப்புணர்வு கொண்டு வர முடியாது, கடைசியில் நம்மளுக்கே இருக்கு. இடையில நீங்கள் மாடர்னாக சொன்னார், மாடர்னாக போயிட்டு இருக்காங்க இல்லை. அது என்னென்னா பொதுவாக வந்து நம்ம சினிமா இருக்குல்ல, சினிமா தான் நம்மளை சிந்திக்க வைக்கிறது, நம்மளை பேச வைக்கிறது, வார்த்தைகளே அதுதான் கிரியேட் பண்ணி விடுது. ஒரு இடத்துல பொய் சொல்கிறேன்னு சொன்னால் நான்லாம் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவேன், என் பையன் உருட்டுறான் அப்படிங்கிறான், ஏன்னா உங்கள் உருட்டு உருட்டுறேன் எனக்கு புரியல. ஒரு ஒரு மாதம் இப்போ வந்து என்னன்னா யூடியூப் சேனலில் ரெண்டு பேர் நான் உருட்டு உருட்டுறான் அப்படின்றான், அப்புறம் கம்பி கட்டுற வேலை கம்பி கட்டுற வேலை பார்க்குறான் அப்படின்றான். அப்போ வந்து வார்த்தைகளை வந்து மீடியா தான் மாற்றி அமைக்கணும் ஒரு சமூகத்தை. அந்த மாதிரி தான் வந்து இந்த கலைகள் பற்றின புரிதலும் வந்து இது சமூகம் தான் மீடியா தான் உருவாக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாடர்ன் ஆர்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் தான், ஒவ்வொரு எக்ஸாமும் ரெவல்யூஷன் தான். இப்போ யதார்த்த பாணி அப்படிங்கிறது மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி, ரஃபேல் இவங்களாம் ஏன் கொண்டாடப்படுறாங்க உலக லெவலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய இந்தியாவில் வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு, அதை மீறி போகக்கூடாது, அதை மீறி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்ததோ, அதே கட்டமைப்பு யூரோப்பியன் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஜீசஸ் இப்படி தான் வரையிருந்தது, அதை மீறி கொஞ்சம் வரைஞ்சா தலையை வைக்கிறோம். நிறைய வெட்டுப்பட்டு இருந்த நிறைய யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க, அது பெரிய வரலாறு. அப்போ அந்த போர்ட்ரேட்டு கொஞ்சம் ராஜா கொஞ்சம் மாறி இருந்தாலும் தலையை வைக்கிறோம், அதான் தண்டனை அப்படி தான் இருந்தது. அப்போ அங்கே அந்த காலகட்டங்களில் நாங்கள் இப்படி தான் ஏன் வரையணும், நம்ம மாற்றி வரையக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியில் உருவானது தான் மாடர்ன் மறுமலர்ச்சி தளம் அப்படிங்கிறப்ப. இருக்கிறத நான் இருக்கிறதான் வரைவேன், அதை ஏன் நான் இன்னொரு மாற்றி வரையணும், ஏன் உடைச்சி வரையணும், நெளிச்சு வரையணும், நான் இருக்கிறத அப்படியே வரைகிறேன் அப்படின்ற ஒரு அறிவியல் கருத்து தான் டாவின்சியும் ரஃபேலும் மைக்கேலாஞ்சலோ கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா இசைகளும் இம்ப்ரெஷனிசமாக இருக்கட்டும், எல்லாம் கியூபிசமாக இருக்கட்டும், அதில் வர வான்காவாக இருக்கட்டும். இப்போ வான்காவை ஏன் கொண்டாடுறாங்கன்னா, வான்கா மாதிரி ஒரு வறுமையிலே வாழ்ந்து செத்த கலைஞன் அவனுமே இருக்கணும். அவனுடைய ஒரு பெயிண்டி கூட வாழ்நாள் விட்டதே கிடையாது, ஆனாலும் அவனுடைய கொள்கையை விட்டு கொடுக்காம வரைஞ்சான். என்ன கொள்கை அப்படின்னா,
என்னுடைய கலை அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை வந்து இயற்கையில் இருக்கு, ஒளியில் இருக்கு. ஒளியில் இருந்து அவனுடைய தியாலஜி என்ன, அதை இம்ப்ரெஸ்னஸ் சொல்லுவாங்க, அதாவது மிக யதார்த்தவாதிகள் அப்படிம்பாங்க. என்னன்னா தமிழ் நிறைய மொழிபெயர்கள் இங்கிலீஷ்லேயே சொன்னோம்னா உணர்ச்சி வைய மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிறவாங்க, ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இயற்கையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்களுடைய கோட்பாடு என்ன, ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து இயங்குறாங்க, கலைங்கிறது ஒளியில் இருக்கு, இயற்கையில் இருக்கு, மற்ற மாதிரி மதத்துக்குள்ளாரே மத கதைகளிலேயே கிடையாது அப்படின்னு அதை வரையமாட்டேன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டில் வெளியே வந்து ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்து இயற்கையில் போய் கேன்வாசிக்கு முத முத வரைஞ்சவங்க அந்த டீம் தான், கிளவுட் மோனேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தான் வந்து கேன்வாஸ் எடுத்து வெளியே வர. நான் வந்து மத பைபிள் கதைகள் வரைய மாட்டேன், ஜீசஸ் கிறிஸ்ட் மட்டுமே ஆர்ட் கிடையாது, அதை தாண்டி ஆர்ட்டுங்கிறது வெளியில் இருக்குன்னு ஒரு ரெவல்யூஷன் வராங்க. அப்படி தான் ஒவ்வொரு இசமும் வருது. அதில் தான் வந்து பிக்காசோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்துட்டார். இப்போ கியூபிசம் அப்படின்றதுன்னா கியூப் இருக்கு இல்லைங்களா, இப்போ சயின்ஸ் நீங்கள் ஆர்ட்டுங்கிறது. அதனால தான் சொன்னேன், ஒரு கலைஞருடைய சிந்தனையை வந்து அந்த சமூகம் தான் நிர்ணயிக்கும், அந்த சமூகத்தினுடைய சமயத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. அங்கே ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஒரு மனுஷனாக பிறக்கிறாரு, மனுஷனாக சாகிறாரு, அது அறிவியலுக்கு உட்பட்டது. இங்கே நம்ம ஊர் சார் சொன்ன மாதிரி இது அறிவியலுக்கு உட்படாது, நம்மளுடைய சிந்தனையும் அப்படி தான், நம்மளுடைய கலை வடிவுகளும் அதை சார்ந்தார், புதுசாலாம் வந்துடாது, ஒன்றுலேருந்து தான் இன்னொன்று வரும். அப்போ நம்ம ஏன் அப்படி சிந்திக்கிறோம், நம்ம ஏன் செய்கிறோம்னா நம்மளுடைய சார்ந்த மரபு எல்லாமே மிக யதார்த்தமாக உருவக முறையை தான் நம்மளுக்கு. மீன் மாதிரி தான் கண் வரையணும், கண்ணை கண்ணாக வரையவே கூடாது, மீன் மாதிரி தான் இருக்கும், கார்மேக மாதிரி தான் கூந்தல் வரையணும். யார் வரைஞ்சாலும் நான் வெவ்வேறு சார்பெல்லாம் நான் வரையலாம், ஆனால் மேக கூந்தல் மாதிரி தான் வரையணும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட விதி. அப்போ இதை இலக்கணம், அந்த இலக்கணங்கிறது அது மரபு இலக்கணம் சொல்ல முடியாது சார், இலக்கணன்றது டிசிப்ளின் உள்ளது, இது வந்து ஒரு ஃபிக்ஸேஷன், இதை தாண்டி போனால் பனிஷ்மெண்ட், பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கட்டாய இலக்கணமாக இருக்கு. அது நம்மளை செழுமைப்படுத்துறது தான் இலக்கணம், மொழியை இலக்கணம் செழுமைப்படுத்த இலக்கணம், அது இலக்கணங்கிற பேரில் நம்மளை ஒரு எல்லையை தாண்டி சிந்திக்கூடாமல் இது பண்ணது, அதை தாண்டி செஞ்சது தான் இந்த மாடர்ன் ஆர்ட் எல்லாமே. இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க சும்மா கலர் எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க கிண்டல் பண்ணி பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. நீ இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு இசத்துக்கும் கோட்பாடு எப்படி உருவானதுன்னு அதுக்கான மைய கருத்து இருக்குது, டெக்னிக்கல் மெத்தடை எப்படி கலர் வைக்கணும், நீங்கள் ஒரு இம்பர்சிசம் கோட்பாட்டில் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு எப்படி கலர் வைக்கணும், எந்த கலர் ப்ரெஸ்ஸு சரி, எந்த டைப் ஆஃப் ப்ரெஸ் யூஸ் பண்ணணும், எல்லா மெத்தடும் கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு கோட்பாடு தொழில்நுட்ப ரீதியான மெத்தடு அதை யாரெல்லாம் இயங்குறாங்க, அது வரலாறு எப்போ உருவானது, ஒவ்வொரு இசத்துக்கும் அழகழகான கதைகள் இருக்குது, அது ரொம்ப அறிவியல் ரொம்ப டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே அப்படி போகிற போக்கில் யாரும் வரைஞ்சிட்டு போயிருக்கிறேன், ஆனால் இந்த சினிமா காரணங்களுக்கு வந்து டைரக்டர்களுக்கு புரிதல் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் ட்ரெண்டுங்கிறதுல ஒன்று பண்ணிடுறாங்க. அப்போ இதை எல்லாமே பசங்க வந்து அது அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ எங்கள் கலைஞர் அது இப்போ இது இருக்கு இல்லை சொல்கிறது இல்லை இதெல்லாம் புரிஞ்சு. அப்போ வந்து அது ஏன் இப்போ மாடர்னாட்டு வந்து விலகுல ரீச் ஆகுதுன்னா அதுக்கான கோட்பாடுனா என்னன்னு தெளிவாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணுன்றது. இப்போ நீங்கள் நெட்டில் போயிட்டு ஹவ் வில் ட்ரா எ இம்ப்ரெஷனிசம் பெயிண்டிங் நடிச்சிங்கன்னா வந்துடும், அதை பார்த்து படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம இந்தியன் மரபு கல்ச்சர் பண்ணுவீங்களா. அப்போ இது அது என்னன்னா ஒரு டெக்ஸ்டாக இருக்கிறதுனால தான் வேர்ல்டு வைடாக எலாபரேட் ஆகுது அங்கதான் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறோம், எந்த எந்த கண்ட்ரினாலும் படம் வரையலாம், ஆனால் நீ என்ன பண்ணும், ஃப்ரான்ஸில் வந்து எக்ஸிபிஷன் பண்ணால் தான் அங்கே ஒரு பத்திரிகை உனக்கு பாராட்டினா தான் நீ ஆர்டிஸ்ட், யூ வில் பிகம் ஏ ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தது. அதை உடைச்சது வந்து ஆல்பர்ட் டியூரர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெர்மனிக்காரர், நீ அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெர்மனிக்காரர் ஆல்பர்ட் டியூரர்னு இந்த ஜீசஸ் கிறிஸ்ட் கை ஒன்று வழங்குற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆமாம் சார், இது இந்த ஜீசஸ் கிறிஸ்டின் மிஷினரிலாம் யூஸ் பண்ணாங்க வழி, அந்த கை வந்து ஆல்பர்ட் டியூரர் வரைஞ்சது தான். அவருடைய அண்ணன் வந்து அவருக்காக அது உள்மையில ஒரு தொழிலாளியோட கை, அவங்க அண்ணன் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் சுரங்கத்தில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் மழுங்கி போய் அந்த காசில் காலேஜ் படித்து அவர் படிக்க வச்சிருப்பார். அவங்க அண்ணனுடைய நினைவாக வரைஞ்ச ஒரு தொழுநோயாளிகிட்ட கை அந்த உண்மையுமே அந்த கை, ஆனால் இன்றைக்கி அது ஜீசஸ் உடைய கையாக மாறி இருக்கு, அது வரைஞ்சவர் தான்.
அவர் ஜெர்மனியிலிருந்து இங்கே வராமல் யூ எல்லாத்தையும் அவங்கள போய் பார்க்க வைக்கிறார். அந்த அளவுக்கு தன்னோட ஒர்க்குனால பேச வச்சார் ஜெர்மனிக்காரர். இப்போ அந்த மாதிரி வந்து சமூகங்களை தாண்டி பிறப்பை தாண்டி எல்லாத்துக்கும் பொதுவானது கலைச்சு உருவாகிறது இந்த மறுமலர்ச்சி காலம் தான், மாடர்ன் ட்ரெண்டு தான். இதெல்லாம் உடச்சனால தான் இங்கே வந்து அந்த மாதிரி ரெவல்யூஷன் ஆயிடக்கூடாதுன்றதெல்லாம் கவனமாக்கிறாங்க. இந்தியாவில் வந்து அது ரொம்ப ஐயோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லாமே நான் இங்கே இருக்கிறேன் கம்யூனிஸ்டம் பேசுவோம், ஆனால் கம்யூனிஸ்ட் தான் இருக்க மாட்டோம், நாமே மாடர்னிசமாக இருக்கும் பட் ஆனால் நான் கற்புன்றதை பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எல்லாமே இருக்கும் ஆனால் உண்மையாக இருக்காது. அப்படின்னா இந்தியனுடைய பிலாசபி அது காரணம் வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ் நம்மளுடைய பிலாசபி மத புராண கதைகள் இதெல்லாம் தான் நம்மளை இயங்க வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து இப்போ இன்றைக்கி இம்ப்ரெஷன்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சிந்தனை பற்றியே சாமி கும்பிட்டு தான் படமே வரைய ஆரம்பிப்பாங்க. எங்கள் ஆர்டிஸ்ட்லேயே ஊ கூட ஊ போட்டு நல்ல அமாவாசனைக்கு தான் படம் வரைய ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி தான் வீசுவோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு அதான் சொல்ல. அப்போ அவங்க பிஸ்னஸ் ரீதியாக அது தேவை, அந்த சித்தாந்தம் தேவை, ஆனால் கொள்கை ரீதியாக எனக்கு தேவை. அது என்னுடைய ஒரு சுயத்தை உடைச்சிரும், நான் ஒரு எல்லையை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், அதனால எனக்கு அது தேவையில்லை. ஆனால் வந்து வரைஞ்சால் படம் பாஸ் காசு கிடைக்கிறதுக்காக இப்படி தான் வந்து பண்ணனால தான் இந்த உள்நோக்கம் வந்து என்னென்னா தொழில் ரீதியாக தோற்று பெறுவான்ற ஒரே பயத்தினால தான் டெக்ஸ்ட் புக்கு வரல சரிங்களா. அது இன்னைக்கு வந்து அரசு வந்து இன்ஸ்டியூஷனாக மாறி இருக்கு, அரசு நிர்வாகத்துக்கு வந்திருக்கு, அரசு இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த புரிதல் இல்லை. என்னென்னா கலையை பற்றி தெரியாத ஒரு ஐஏஎஸ் உணர்ச்சி போட்டுடுறாங்க. பிடபிள்யூலேருந்து இப்போ கட்டணம் கட்டிக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு அவர் வந்து ஆற்றல் வச்சுருந்தா என்ன பண்ணுவார், அதுதான் பிரச்சனை. அப்போ வந்து அதை சொல்லி புரிய வச்சு அதை ஒரு திட்டமாக்கி அதை கொண்டு வரதுக்கு பெரிய சாத்தியம் சாத்தியங்கள் குறைஞ்சி போயிடுது. இப்போ சார் வந்து இப்போ பிரின்ஸிபலாக வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தடவை போய் கேட்பாங்க, ரெண்டு தடவை கேட்பாங்க, மூணாவது தடவை செய்யணும் என்ன பண்ண முடியும், விரக்தியாகி விட்டுறோம். இப்போ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட ரீதியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கை பிடிப்புள்ளவங்க ஒரு கோட்பாட்டு இயங்கக்கூடிய சேர்ந்து செய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதுதான். அது எந்த அரசு நிர்ணயம் பண்ண முடியாது. நம்ம ஒரு சிலபஸ் ஒன்று உருவாக்கி இது சரியாக இருக்கு பண்ணுங்கன்னா கட்டாயம் செஞ்சு செஞ்சுருவாங்க. அது இதனால் அவங்களுக்கு எப்போ எல்லாம் செஞ்சுட்டாங்க செலவெல்லாம் பண்ணிட்டாங்க இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரி என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த கூடுதல் அப்படிங்கிறது இந்த கூடி நம்ம கம்மியானவ கூடனா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்தால் சரியாது. அடுத்த செஷனில் கூட்டத்தில் வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது. இல்லைன்னா இதுவும் ஒரு கூடி கலையக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லலாம். இல்லை இல்லை அங்கே வந்து எப்படின்னா அவங்க வந்து வேலையாளுமே வச்சுக்கேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, யூரோப்பியன் கண்ட்ரியில் ஆர்டிஸ்ட் தான் வெரிக்கிங்கு, லிட்ரேச்சரு போயட்டர்லாம் அவங்க கீழே இருக்கவங்க தான் சரிங்களா. நம்ம ஊரில் உள்ள அது இலக்கியவாதியை நான் படம் வரைஞ்சி சமீபத்தோடு ஆனந்தங்கள் ஒரு கற்றல் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கற்றை, இலக்கிய முகங்களை வரைந்த ஓவியர்கள் ஒரு கற்றல் எழுதினாங்க. இங்கே இருக்கிற இலக்கியவாதிகள்லாம் ஒரு ஓவியர் போர்ட்ரேட்டாக வரைகிறாங்க. அந்த எந்தெந்த ஓவியர்லாம் வரைஞ்சாரோ அவர்லாம் ஓவியர் லிஸ்ட் எடுத்து போட்டிருந்தாங்க சார். ஆனந்தங்கள் மறுக்கூட எழுதலை, ரொம்ப அபத்தமான ஒரு கற்றல். ஒரு இலக்கியவாதிகள் முகத்தை வரைகிற ஆர்டிஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒரு சமூகத்தில்? ஆனால் அங்கே யூரோப்பியில் வந்து ஆர்டிஸ்ட் தான் மிகப்பெரிய ஜபமானது. அன்றைக்கி வந்து பிகாசோ வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து அவன்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க, அவர்கிட்ட ஒரு பேப்பரில் கையில் தங்கிட்டு போய் அதை வந்து பல மில்லியன் டாலர் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஓவியர்களும் சிற்பிகளும் மிகப்பெரிய மைக்கேலாஞ்சலோ அவர் கையெழுத்து போட்டான்னா அவங்ககிட்ட காசு யாரும் வாங்க மாட்டாங்க. அவன் கையெழுத்து மட்டும் போடாமல் போட மாட்டாங்க காசு கொடுப்பாங்க. நான் கையெழுத்து அவ்வளோ மதிப்பில்லாத இருந்தது அப்படின்னா அவங்க கீழே தான் வந்து இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் இருந்தாங்க. அதனால் கூடயே அவங்க இருப்பாங்க, இவங்க சொல்கிறத அவங்க பதிவு பண்ணுவாங்க. அப்படிதான் இருந்தாலும் தான் எழுதுறது கிடையாது, நம்மளும் அதே எழுதுவாங்க. அவருடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுனாங்க அப்படிலாம் கிடையாது, சொன்னதான் அவங்க எழுதுவாங்க. இவங்களுடைய கருத்து தான் ஒரு குழு, ஒரு குழுவுடைய குழு சேர்ந்து இப்போ நாலு பேரை நம்ம சேர்ந்து உருவாக்குறது ஒரு சிந்தனை, ஒரு எக்ஸாம் உருவாக்குறது பேசுகிறோம், ஒரு மரபை மாற்றி ஒரு புதுசாக பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு எப்படி எல்லாம் வரையலாம்னு அதுக்கு ஒரு கொள்கையை உருவாக்கி கோட்பாட்டை உருவாக்கி அதை அப்படியே நம்ம சொல்ல சொல்ல இப்போ குறிப்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அப்படியே பண்ணி அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக வந்தோம். அந்த இசத்தை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி தான் இசைகள் உருவாயிருக்கு. மாணவர் என்ன சொல்லணும்னா கல்லூரியில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் ராயல் அகாடமி இருக்காங்க, அங்கெல்லாம் இந்த மாணவர்கள் உருவாக்குறதான் நிறைய இசைகள் உருவாக்கியிருக்காங்க சார். நிறைய மாணவர்கள் பிஜி படிக்கிற மாணவர்கள் நிறைய இசைகள் உருவாக்கியிருக்காங்க சார். இப்போ பாப்பார்ட்னு ஒன்று இருக்கு, பாப்பார்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஜெனரேஷன் மட்டும் அவருக்கு நிறைய கேமாக வந்துருக்கு, ஆர்ட்டுக்கு கேமாக மாறி வந்துருக்கு.
சரிங்களா, இந்த பால் பிக் போட்டால் ஒரு ஏழு கட்டையை அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாப்பான் வந்து கன்வே விஷுவலாக வந்தது, கேமாக மாறினது. இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து மாணவர்கள் தான் நிறையா, பிஜி படிக்கிறவங்க, எம்பில் பிஹெச்சி படிக்கிற மாணவர்கள் உருவாக்குற இசைகள் ஆர்டிஸ்ட் மட்டுமே இல்லை. அதனால் சொன்னால் பார்த்தீங்கன்னா கலை அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்து இயங்கும், நம்பிக்கை சார்ந்து இயங்கக்கூடாது. நம்ம முன்னே சாமி கும்பிட்டு தான் சிலை செய்வோம்னா உங்களுக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே வராது. சிலை செய்த என்னுடைய தொழில், நான் வழிபாடுக்கு அது என்னுடைய சார்ந்தது, நான் அறிவு சார்ந்த இயங்கும், மனித நேயத்தோட இருந்தாலும் இருக்கும் சரிங்களா. அப்படின்ற எதுக்காக சொன்னால் ஒரு நாட்டிகத்தன்மை சொல்லல, அந்த மாதிரியான ஒரு அறிவியல் சாதனையக்கூடிய மனநிலை நமக்கு என்னைக்கு வருதோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை இறங்க முடியும். அதுதான் வந்து யூரோப்பியன் அரசுகள் மற்றபடி அவங்க பர்சனல் வாழ்க்கையெல்லாம் போக தேவை, பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் இயங்குறாங்க, அறிவியல் சார்ந்து இயங்குறாங்க. அவங்க இன்னும் சொல்லப்போனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா கிரேக்க சிந்தனை தான் பிரிட்டிஷ்காரங்களை வந்து இயங்குச்சு. கிரேக்க கதைகள் இருக்குல்ல, கிரேக்க தத்துவ கதைகள் இருக்குது. இப்போ கிரேக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு, மலைக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு, வீனஸ் மாதிரி அந்த பர்த்தா வீனஸ் சாண்ட்ரோ பர்டிச்சல்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து கிரேக்க கதைகளை வந்து ஒரு பெயிண்டிங்காக பண்ணுவான். நான்கு காலத்து பருவ காலத்து வீனஸும் ஒன்றா சந்திக்கமே வரைஞ்சிருப்பான், கடல் தேவதை, வான தேவதை, வசந்த கால தேவதை, குளிர்கால தேவதை, நாலு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சா இப்படின்னு ஒரு கிரேக்க பெயிண்டிங் பண்ணுவான். அதுதான் வந்து இந்த ரெனைசான்ஸ் பீரியடில் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பண்ணா இருக்கும். என்னென்னா கற்பனை கதையை அதுவும் புராண கதை நம்ம ஊர் ராமாயணமாக வர்ற மாதிரி தான் அது. பட் ஆனால் அது வந்து எவ்வளோ யதார்த்தமாக வரைகிறாங்க, அறிவியல் உட்பட்டு வரையிறதுனால பேசுறது அந்த மாதிரி. அவங்க கலையை என்ன பண்றாங்க, நம்பிக்கை சார்ந்து இல்லாமல் அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு வரைகிறாங்க. அப்படிதான் நம்ம வர வேண்டிய தேவை. அப்படி இயங்கினாதான் அந்த நோக்கம் தான் நம்ம வந்து ஒரு நம்ம வரைகிற ஆர்ட்டை பற்றி நம்ம எழுத ஆரம்பிப்போம், அதை பற்றி பதிவு பண்ணுவோம். அப்போ அதை வந்து ஒரு பின்னணிக்கு ஒரு புத்தகமாகவோ ஒரு டெக்ஸ் எதுக்காக புத்தகம் புத்தகம் சொல்கிறோன்னா அது வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரே ஒரு இது தான். ஏன்னா வேணா ஃபியூச்சரில் வேணால் அது டிஜிட்டல் புக்காக மாற்றலாம், எப்படி என்ன பண்ணலாம், அது வேறு வடிவங்கள் மாறலாம். ஆவணங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது நம்மக்கிட்ட மரபுரை இல்லாமல் இருக்கு, ரொம்ப மறைவுமாக இருக்குது. இன்னும் ஈக்குவல் சொல்லப்போனால் சித்த மருத்துவம் இதோட மருத்துவம், சித்த மருத்துவத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கோ அதே ரகசியங்கள் நம்ம நாட்டுக்கு வச்சுருந்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லாமல் எங்கே சொல்லிட்டா நல்ல ஈக்குவலாக சிறை செஞ்சிடலாம். ஒருத்தன் நம்ம வந்து இந்த ஈக்குவலுங்கிற வார்த்தை பெரிய இடைஞ்சிருந்தான், எனக்கு கீழே வேணால் இருந்தால் ரசிப்பேன், எனக்கு ஈக்குவலாக வந்துட்டால் பிரச்சனை. அப்போ அதுக்காக தான் இந்த மறைமுகம் மறைமுகங்கிற பேரில் இந்த கடைகள் எல்லாத்தையும் இந்த கைவினைகள் எல்லாமே டெக்ஸ்டாக இல்லாமல் அதை வந்து அபாலிஷன். இது வந்து யூரோப்பியன்ஸ் அப்படின்ல ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க, நேர்மையாக நடந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பதிவு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆர்ட் வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. எங்க
நாங்கள் வந்து வாசிப்பாங்க வந்து நான் எங்களுக்கு வந்து இது வந்து தியரி தியரி தியரியாக தியரியாக இல்லை அதை ப்ராக்டிக்கல் தான் பண்ணியிருந்தோம் நாலு வருஷம் காலேஜில் நாலு கை இருக்கும் எந்தெந்த ஆயுதம் எப்படி இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உட்காந்துருக்கோம் அந்த மேம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிக்கல் தான் பண்ணியிருப்பீங்க தியரியாக நீங்கள் வந்து பேருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியரியெல்லாம் வாசிச்சாங்க பார்த்தா அவ்வளோ தப்பாக இருக்குது பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா ஆராய்ச்சியாளர்னு சொல்கிறாங்க பெரிய ஆராய்ச்சியாளர் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இயர் வந்து கொத்தா கொத்தா போடுவாங்க மற்றபடி அவங்க சொல்கிற தகவல் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா நாங்கள் செய்யக்கூடியா செஞ்சேன் எங்களுக்கு தான் தெரியும் நான் செஞ்சது எங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு போனதுக்கப்புறம் அதை அவங்க கற்பனையாக தெரிச்சு அவங்களுக்கு தான் எழுதியிருக்கிறாங்க நாங்களே அதை ஒரு தியரியாக கொண்டு போனால் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் நாங்களே பண்ணலாம் அதுக்காண்டி கண்டிப்பாக தியரி வேணும் அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாலும் தியரி கண்டிப்பாக தேவைப்படுது டெக்ஸ்ட்டு அதுதான் இன்றைக்கி முக்கியமான நோக்கமே அதுதான் யார் எழுதியிருக்கிறாங்க ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட் என்ன அது அப்படின்றது தான் சார் பிரின்சிபல் வந்தாலும் பண்ணிடுறாங்க அப்படியே வச்சுருந்தா அது அப்படியே தான் இருக்கும் பேச்சாளர் அது அப்படியே தான் இருக்கும் அது யாருக்கும் யூஸ் ஆகுது